ராசிக்காரர்களுக்கு அதிசார குரு பெயர்ச்சி பற்றி இந்த வீடியோல பேச இருக்கிறோம். இந்த குரு பகவான் தமிழுக்கு பார்த்தோம்னா விளங்கி வருடம் மாசி மாசம் 29ஆம் தேதிக்கு பிறகு அதிசாரமாக விருச்சிகத்தில் இருந்து தனுசுக்கு செல்ல இருக்கிறார். வைகாசி மாசம் 4ஆம் தேதி வரையும் தனுசில் இருப்பார். ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா மார்ச் 13ஆம் தேதி முதல் மே மாசம் 18ஆம் தேதி வரை ஒரு 65 நாட்கள் இந்த தனுசு ராசியில இருப்பார். பொதுவா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்க இருக்கிறது. மேலும் இந்த குரு பகவான் தனுசில் இருக்கும் போதே வக்கரமும் அடைவார். மூலம் 1ஆம் வாரத்திலே வக்கரம் அடைஞ்சு வைகாசி 4ஆம் தேதிக்கு பிறகு திரும்பவும் விருச்சகத்துக்கு ரிவேர்ஸ் ஆகி விருச்சகத்துல வந்து ஆடி மாசம் 22ஆம் தேதி வரையும் இந்த வக்கரத்துலதான் இருப்பாரு இந்த குரு பகவான். சரி, இந்த அதிசார குரு பெயர்ச்சி என்றால் என்ன? அதிசாரம் என்பது கிரகங்கள் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில செல்லும் போது சுழற்சி வேக மாறுபாட்டினால அடுத்த ராசிக்கு செல்லும் நிலைதான் இந்த அதிசார குரு பெயர்ச்சி. அதிசாரம் என்பது கிரகங்களுடைய இந்த அதிசாரம் என்பது குருவுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இப்ப வக்கரம் என்பது கிரகங்கள் வந்து சுற்றுவட்ட பாதையில செல்லும் பொழுது தன்னுடைய சுழற்சி வேகத்தை சமநிலைப்படுத்துவதுதான் வந்து வக்கரம். ஆனால் இந்த அதிசாரம் என்பது சுழற்சி வேக மாறுபாட்டினால அடுத்த ராசிக்கு கொஞ்சம் முன்னோக்கி செல்வதுதான் வந்து அதிசாரம். இந்த அதிசாரத்தினாலையும் ஒரு சில நன்மைகளை ஒரு குறிப்பிட்ட காலம்தான் செல்லும். இப்ப ஒரு குருவினுடைய அதிசாரம் என்பது ஒரு 65 நாட்கள் தான் நடக்க இருக்கிறது. இந்த அதிசார குரு பெயர்ச்சியும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தையும் தர இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான யோகத்தை அள்ளி வீசும். பொதுவா மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மிதுன ராசிக்கு அதிபதி புதன். இந்த புதன் அறிவு தேவதை, நுணுக்கமான விஷயங்களில திறமை உடையவர்கள், நல்ல தந்திரமானவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். அறிவு தேவதை என்பதனால நல்ல அறிவுத்திறன் இருக்கும். இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் பொருள் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு, போக்குவரத்து, கல்வி, கலை சார்ந்த தொழில் மூலம் லாபம் ஏற்படும். எழுத்து சம்பந்தப்பட்ட இனங்களிலும் கணக்கு துறையிலும் எழுத்தாளர்களாகவும் இவர்கள் இருக்கக்கூடும். பல கலைகளில் தேர்ச்சி உடையவர்கள். மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்வதில் சமர்த்தர்கள். அனைவரையும் கவரும் தன்மை, விவாதங்களில் திறமை உடையவர்கள். எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். எப்போதும் மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பை நேசிக்கும் தன்மை உடையவர்கள். அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். தன்னுடைய வயதுக்கு மீறி அதிக அறிவாற்றல் உடையவர்களாகவும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது? ஆறில் இந்த குரு பகவான் மறைந்த குரு உங்களை பலாதபடுபடுத்திக் கொண்டிருப்பார். குருவினால சில அனுக்கிரகங்கள் கிடைக்காமல் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தற்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு சிறப்பான யோகத்தை தர இருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு 6ஆம் இடத்துல இருக்கும் போது திருமண விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஏன்னா குரு பார்வை இல்லை. இந்த குரு பார்க்க கோடி தோஷம் என்று சொல்லுவோம். நாள் செய்வதை போல நல்லவர்களும் செய்ய மாட்டார்களாம். அதுபோல ஒரு கிரகங்கள் நல்ல இடத்திலிருந்து யோகத்தை தருவதை விட அது அந்த கிரகங்கள் மறைந்திருக்கும் போது அவ்வளவு சிறப்பான ஒரு யோகத்தை தராது. இப்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு ஒரு 65 நாட்கள் வர இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா நீங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எப்படின்னா 7ஆம் இடங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சுற்றத்தார் நண்பர்களுடைய ஒரு நெருங்கிய நட்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற சச்சரவுகள் நீங்கி ஒரு நல்ல நிலைமை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உருவாகும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நல்ல செழிப்பான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். அதுபோல கூட்டா தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலம் ஓரளவு நல்லதே செய்வாங்க. பொதுவா மிதுன ராசிக்காரர்களுக்கு உபயராசிக்காரம், அது வந்து மிதுன ராசி என்பது உபயராசி. உபயராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது. இருந்தாலும் கிரக அமைப்பு படி ஒரு சில பேர் மிதுன ராசிகள் கூட்டு தொழில் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா சிறப்பான யோகத்தை தரும். நண்பர்கள் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அவங்களாலதான் ஒரு சில நன்மைகளை நீங்க இந்த காலகட்டத்தில் பெற முடியும். 7ஆம் இடம் தான் முக்கியமா வந்து வெளிநாட்டை பத்தி சொல்லப்படுது, பயணத்தை பத்தி சொல்றது. இப்ப இதனால் வரையும் 7ல கேது இருந்தாரு, பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உஷார் என்று சொன்னோம். ஆனா அந்த நிலையில பார்த்தோம்னா இப்ப இந்த குரு பகவான் இருக்கிற ஒரு 65 நாட்களும் உங்களுக்கு இந்த வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடியும். நல்ல சிறப்பான வேலை அமையும் இந்த பாத்துக்குங்க. ஏன்னா வெளியூர் போறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ராஜ வேலை, அதாவது நல்ல வேலை நல்ல சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது அரசாங்கத்திலிருந்து வராத சில சலுகைகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வரும். இந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா உங்க ராசியை வந்து குறு பார்ப்பாரு. அப்ப இந்த ராசியை குறு பார்க்கும் போது என்னன்னா உங்கள் கஷ்டங்கள் இருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஏன்னா குறு பார்த்தால் கோடி தோஷம் நீங்கும் அல்லவா, அந்த விதத்துல உங்க ராசியும் பாக்குறாரு. அதுபோல 11ஆம் இடத்தை மெயினா முதல்ல 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தை வந்து இந்த குரு பகவான் பாக்குறாரு. 11ஆம் இடம் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட
நம்முடைய பிறப்பு நம்முடைய மூத்தர்களை பத்தி சொல்றது. நமக்கு முன்னாடி யாரு பிறந்தாங்க அவங்களை பத்தி, அவங்களுக்கு நல்ல யோகமான பலன்களை தர முடியும் மிதராசிக்காரர்களுக்கு. அதுபோல வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும். வண்டி வாகனங்கள் அதுபோல வியாபாரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகமாக அமையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரும் இந்த காலகட்டத்துல. அது கூட முக்கியமா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் இந்த 11 இடத்தை குரு பாக்கிறதுனால. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பெண்களால நல்ல ஆதாயமான பலன்களை பெற முடியும், அரசியல் அரசாங்கத்தினால நல்ல நன்மை கிட்டும் இந்த 11 இடத்தை குரு பாக்குற காலகட்டங்கள். 11 லாபஸ்தானத்தை குரு பாக்குறது எல்லா வகையிலுமே லாபம் உண்டாகுமா, உங்களுடைய கஷ்டம் நீங்கி ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம்லாம் பாத்தீங்கன்னா இந்த 11 இடம் தான். அப்ப இந்த 11 இடத்தை குரு பாக்குற காலகட்டங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். அதுபோலதான் இந்த கவலை புகழ், அதாவது உங்க கவலை எல்லாம் நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 11 இடத்தை குரு பாக்குறது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசியை குரு பாக்குறாரு. உங்களோட குரு பார்த்துட்டு இருக்கும் போது குரு வந்து தனக்காரகன். அப்ப நேரா 7 இடத்துல உங்க ராசிக்கு இருந்து உங்க ராசியை பாக்குற காலகட்டத்துல தனப்புழக்கம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், ஏன்னா குரு வந்து புத்திரக்காரகன். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். நோய்கள் நீங்கி ஏதாவது நோய் பாதிக்கப்பட்டாலும் சரி, குரு பார்வை உங்க மேல விடும்பொழுது அந்த நோய்கள் நீங்கி நீங்கள் வந்து பொலிவு பெறக்கூடிய ஒரு அழகு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுக்கு. அது மாதிரி சுகம் ஏற்படும், உங்கள் கஷ்டங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நாளாக உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த 65 நாட்களும் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமையும். அதாவது ராசா இருக்க பட்டணம் அழியாது என்பது போல குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காலங்களில் ஏதாவது எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் வந்து எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழில் நல்ல சிறப்பை தரும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பது. அடுத்தது 3 இடத்தையும் பாக்குறாரு இந்த குரு பகவான். 9 பார்வையா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3 இடத்தை பார்ப்பாரு. 3 இடங்கிறது வெற்றி ஸ்தானம், எடுத்த காரியத்தில் வெற்றி, பண உதவி, நிறைய ஆபரணம் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, மனசு நல்ல தைரியம், மற்றவருடைய உதவி ஒத்தாசைகள்லாம் நமக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டமாக மிதராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது. மொத்தத்துல பார்க்க போறோம்னா மிதராசிக்காருக்கு 7 இடத்துல குரு நிக்கிறது ரொம்ப யோகமான அமைப்பு. திருமண விஷயங்கள் நல்லா இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள இருந்த சுணக்கங்கள் தீரும். குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குழந்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் மிதனராசிக்காரர்களுக்கு. ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல சிறப்பான யோகத்தை தரும். அது போல படிக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா இதனால வரையும் 6 குரு இருந்தால் கரெக்டா பரீட்சை எழுதுற சேனத்துல உங்களுக்கு குரு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கிறாரு. நல்ல உங்க குரு அதாவது அறிவு தேவதை என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு திறன் கூடும். அது போல நல்ல மனநிலை உருவாகும் உங்களுக்கு, நல்ல எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு சிறப்பை தரும். அது மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு கொடுப்பனை என்று சொல்ல வேண்டும் அந்த அமைப்பு. அது போல சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டத்துல இந்த அதிசார பயிற்சி காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். திருமண விஷயங்கள் சாதகமாக உங்களுக்கு முடியும், நல்ல பெரிய இடத்து பெண் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். மிதனராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி சிறப்பாக இருக்கிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சொந்த வண்டி வாகனங்கள், சொகுசு கார்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை தரும். மொத்தத்துல பார்க்க போனோம்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு விடிவு காலம் என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வந்து இப்போது நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதனராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது. இந்த காலங்களில் குரு பகவானை வணங்குங்கள். குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைத்தால் இன்னும் உங்களுடைய ஏற்றங்கள் இன்னும் பல ஏற்றங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். இந்த அதிசார குரு பயிற்சினால உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றிக்கு வந்து நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர இருக்கிறீர்கள். அதுபோல ஏதாவது பணவரவு உங்களுக்கு தடையாக இருந்திருந்தால் இதனால கொடுப்போம், அதாவது கொடுக்கல் வாங்கல் வந்து இதனால வரும் பிரச்சனையா இருந்தா கூட இந்த காலகட்டங்கள்ல அந்த பிரச்சனை முடியும் உங்களுக்கு. ஏன்னா தனகாரகன் குரு உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால பணவரவு திருப்தி தரும். மொத்தத்துல இந்த ராசி உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பை கொடுக்க இருக்கிறது. சிறப்பான காலமாக இருக்கும் இந்த 65 நாட்களும் உங்களுக்கு. ஆனா மீண்டும் வந்து உங்க ராசிக்கு 6 தான் இந்த குரு பகவான் வந்து விடுவாரு. திரும்ப இவர் வந்து நவம்பர் மாதம், அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லதான் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் திரும்ப உங்க ராசிக்கு 7 வராது. அது ஒரு சிறப்பான காலகட்டம். ஆனால் இப்ப இந்த மார்ச் 13 பிறகு மே மாசம் 18 தேதி வரையும் நடக்கக்கூடிய பேச்சையும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தர இருக்கிறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ் தருங்க. நம்ம இன்னும் பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.